ஹே காய்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜி ஸ்பீக்கர். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட கேலக்ஸி டேப் A7 பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இது. இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் A7 பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறது மேலே ஒரு ஆல் நோட் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சாம்சங்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு டேபை லான்ச் பண்ணிக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். இது என்ன டேப்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி டேப் A7. இந்த டேப் A7 நம்மளுக்கு மொத்தமாக ரெண்டு வேரியண்ட்டில் கிடைக்குது. இந்த ரெண்டு வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைஃபை, அதுக்கு வைஃபை ப்ளஸ் செலுரார். இந்த செலுரார் வேரியன்ட் நம்மளுக்கு 4G வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ப்ராசர்லேருந்து ஆரம்பிப்போம். இதில் என்ன ப்ராசர் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் என்ன ப்ராசர் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9611 ப்ராசருக்கு பதிலாக நம்மளுக்கு ஸ்னாப் ட்ராகனோட 662 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு 11 நானோமீட்டர் பில்ட் பண்ணது தான். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ராசர் அது நம்மளுக்கு 10 நானோமீட்டர் ப்ராசர். இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்மளுக்கு குவால்காம் தரப்புலேருந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ஒன்று கொஞ்சம் என்ஹான்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸினோஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு குவால்காமில் இருக்க 600 சீரிஸே அதை பீட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் இந்த ப்ராசர் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு மிட் ரேஞ்சில் இவங்க கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன ஓப்போவோட F17 இந்த ஸ்னாப் ட்ராகன் 662 யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மோட்டோ மொபைலையும் நம்மளுக்கு இந்த 662 யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டேப்ல நம்மளுக்கு இந்த ப்ராசர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். செகண்டாக நம்ம இதோட டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10.4 இன்ச் நம்மளுக்கு TFT LCD டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா WUXGA நம்மளுக்கு 2000x1200 பிக்சல் டென்சிட்டி கொடுத்துக்கிறாங்க. இது அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளேவா இல்லை ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் நம்மளுக்கு ஃபுல் HD ப்ளஸில் இருக்கா இல்லை HD ப்ளஸுக்கு மேலே இருக்குதான்ட்டு நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவாட் ஸ்பீக்கர் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு மேலே ரெண்டு ஸ்பீக்கர்கள் இருக்குது, டவுனில் ரெண்டு ஸ்பீக்கர்கள். அதனால மொத்தமாக நம்மளுக்கு குவாட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்மளுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு. இந்த டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வீடியோ அதுக்கு ஏதாச்சும் மியூசிக் கேட்கும்போது நம்மளுக்கு சினிமேட்டிக் ஃபீல் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்களோட சவுண்ட் குவாலிட்டியான டிஸ்பிளே பற்றி. இதோட நம்ம இதோட டைமென்ஷன் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் 15.7 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. இதோட வித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24.8 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இதோட பாடியோட ஸ்லீக் டிசைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 mm திக்னஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 476 கிராம். நம்மளுக்கு அண்டர் 500 கிராம்ஸில் ஒரு டேப் நம்மளுக்கு கிடைக்கிது, ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம இதோட பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70-40 mAh பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையாக நம்மளுக்கு 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது நமக்கு எவ்வளோ நேரத்தில் 100% சார்ஜ் ஏறி முடியும்னு அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா சாம்சங் ஸ்டாண்டர்டுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஈவெண்ட்லேயாச்சும் அவங்க இதை பற்றி எதனாச்சும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்களா, அவங்களோட சார்ஜரை வச்சு நம்ம இவ்வளோ நேரத்தில் நம்ம சார்ஜ் பண்ணி முடிச்சுக்கலான்ட்டு, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக அவங்களோட மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இது நம்மளுக்கு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ளாக்ஷிப்பில் வேணால் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரத்தில் எங்களோட மொபைல் இவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஆகிடும்னு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுவும் 50% கிட்ட தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபோர்த்தா நம்ம இதோட ஸ்டோரேஜை பற்றி பார்ப்போம். இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3GB ரேம் இருக்குது, 32GB இன்டர்னல் மெமரி. நம்மளுக்கு ஒரே வேரியண்ட் தான் தருவாங்க. நம்மளுக்கு வைஃபை வேரியண்ட்லேயும் இந்த 332 தான் கிடைக்கும். இதே நீங்கள் வைஃபை ப்ளஸ் செலுரார்டு வாங்குறதா இருந்தாலும் நம்மளுக்கு 332 தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்பெண்டபிள் மெமரி ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1TB கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19.6GB தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும்ட்டு அவங்க அஃபிஷியலான சைட்டில் இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதனால நான் இதற்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஸ்டோரேஜ் நம்மளுக்கு பார்த்தது அதனால நம்ம டெடிக்கேட்டான மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் போட்டு ஆகணும். அதுக்கோசம் இந்த ஸ்லாட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்பெண்டபிளாக நம்மளுக்கு 1TB கொடுக்குறது, இதுவும் ஒன்றுமே நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒன்று கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ரேமையும் ஒன்று கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபிஃப்த்தாக இதோட கேமரா அண்ட் பயோமெட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். இதோட கேமராவோட கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ரியரில் நம்மளுக்கு 8 MP கொடுத்துக்கிறாங்க. இந்த 8 MP சிங்கிள் LED. அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் HD வீடியோ நம்மளுக்கு 30 FPS எடுக்க முடியும்ன்ட்டு அவங்களோட சைட்டில் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி கேமராவோட கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 MP இருக்குது. இந்த 5 MP எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணாங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இதோட பயோமெட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். இதோட பயோமெட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் அண்ட் லாக் மட்டும் தான் இருக்குது. இதில் நம்ம
நம்மளுக்கு ரியர் சைடில் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கிடையாது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வராது. ஏன்னா ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இதில் டிஎஃப்சி எல்சிடி தான் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பவர் பட்டனில் இன்டெகிரேட் பண்ணி இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாம். அவங்க இது காஸ்ட் கட் கோசரம் இதை கம்மி பண்ணுறக்கான சொல்லி ஆகணும். இதில் நம்மளுக்கு வெறும் ஃபேஸ் அண்ட் லாக் மட்டும் தான் இருக்குது, அதுக்கு நார்மல் பின் பேட்டர்ன் அதுக்கு பாஸ்வேர்ட் லாக்கிங் மட்டும் தான் இருக்குது இதை பயோமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம சிக்ஸ்த்தாக இதோட சாஃப்ட்வேர் ரெண்டு இதோட அடிஷனல் ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இதோட சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி நம்மளுக்கு 1UI 2.5 கொடுத்துக்கிறாங்க. இது லேட்டஸ்ட்டான சாம்சங்கோட UI கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும். ஏன்னா சாம்சங்கோட 1UI 2.5 அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டேபுக்கும் கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இதோட அடிஷனல் ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா சாம்சங்கோட செக்யூரிட்டி நாக் சப்போர்ட் இருக்குது, இதுவும் நல்ல விஷயம் சொல்லணும். ஏன்னா அவங்களோட அப்பர் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டான A51 A71 அதுக்கு அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்க்கு மட்டும்தான் இந்த சாம்சங்கோட செக்யூரிட்டி நாக் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு இது மிட்ரேஞ்ச் டேப்லையும் இது கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இது ப்ரீ புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு 2 மந்த் நம்மளுக்கு யூடியூப் ப்ரீமியம் நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. அதனால் நம்ம யூடியூபோட ப்ரீமியம் வீடியோஸ் அதுக்கு நம்ம மியூசிக்கை நம்ம ஈஸியாக ப்ளேபேக் பண்ணி பார்க்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இது அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்சங் டேப் A7 கோசரம் அந்த பேக் பவுச்சுக்கான ஆஃபரும் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இதை போயிட்டு இருக்கு. இது லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். இந்த டேப்லெட்டை வாங்குறது இதோட ப்ரைசிங்கை சொன்னதுக்கு வாங்குங்க. லாஸ்ட்டாக இதோட ப்ரைசிங்கை பற்றி பார்ப்போம். இதோட ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய்ஃபை வேரியன் நம்மளுக்கு 17999 கிடைக்குது. அதுவே நீங்கள் ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு 21999 கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம் எனக்கு படுது. ஏன்னா ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் நீங்கள் வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு 21999 வாங்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு யாரும் நம்மளுக்கு 8 MP அதுக்கு இதில் நம்மளுக்கு சாம்சங்கோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் நம்மளுக்கு 1UI 2.1 அதுக்கு சாம்சங்கோட செக்யூரிட்டி நாக் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால இது ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாம்சங் ஸ்டாண்டர்டுக்கு இது கொடுத்ததே நம்மளுக்கு பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ப்ரைசிங் கொஞ்சம் ஓவராக இருக்கா? கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். ஒன்று நீங்கள் நிறைய டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா, டெக்னிக்கல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சிக்கணுமா, அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் ஒன்றும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு என்னாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். மேக்ஸிமம் உங்களோட டவுட்ஸ் நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணல, இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை பண்ணவும் செய்வேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.